ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்லான் ஜோசப் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம்னா, டாப் 8 மோஸ்ட் பவர்ஃபுல் கேரக்டர்ஸ் இன் த டிசி யூனிவர்ஸ். இந்த டாப் 8 கேரக்டர்ஸும் வந்து நான் குட் ஒன்ஸ்னு சொல்ல, இது ஆன்டி வில்லன்ஸாக கூட இருக்கலாம், இல்லாட்டி ஆன்டி ஹீரோஸாக கூட இருக்கலாம். சரி வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். 8th பிளேஸில் இருக்கிறது யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா, டாக்டர் மேன்ஹட்டன். ஸோ இவரை பற்றி பார்த்துட்டோம்னா, இவர் ஒரு ப்ராமினன்ட் கேரக்டர். இவரை வந்து நம்ம ஜாக் சிண்டர் மூவிலேயே பார்த்துருப்போம். இவருக்கு காட்லைக் எபிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. டாக்டர் மேன்ஹட்டன் எப்படி பவருக்கு அவருக்கு கிடச்சிதுன்னு பார்த்துட்டோம்னா, ஒரு ரேடியோ ஆக்டிவ் பார்ட்டிக்கல் டெஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டில் தான் அவருக்கு பவர் கிடைக்கும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து வென்ட் ராங், அதாவது தவறாக சென்றதுனால அவருக்கு இந்த பவர்ஸ் கிடைக்கும். அந்த எபிலிட்டிஸ் அவருக்கு இது மூலியமாக தான் கிடைக்கும். சில டிசி ஹீரோஸ்னால டாக்டர் மேன்ஹட்டனை தடுக்கலாம். இப்போ அவர் ஹியூமன் கைண்டுக்கு எதிராக திரும்பினார்னா அவரை தடுக்கிறதுக்கு சில டிசி ஹீரோஸும் இருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற டிசி கேரக்டர் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா, த ஆன்டி மானிட்டர். ஆன்டி மானிட்டருங்கிற ஒரு கேரக்டரை பற்றி பார்த்துட்டிங்கன்னா, அவர் ஒரு ஓவர் பவர்டு ஒரு கேரக்டர் தான். மானிட்டரோட கேரக்டருக்கு சிமிலரான ஒரு கேரக்டர் தான் ஆன்டி மானிட்டர். இந்த ஆன்டி மானிட்டர் வந்து ஒரு வில்லன் கேரக்டர். அது வந்து இந்த கேரக்டரை பற்றி பார்த்துட்டோம்னா, ஐஜிஎன் லிஸ்ட்டில் 49வது இடத்த பிடிச்சிருக்கு. கிரேட் வில்லன் லிஸ்ட்டில் 49வது இடத்த பிடிச்சிருக்கு இந்த ஒரு கேரக்டர். அப்புறம் த இன்ஃபினைட் கிரைசஸ் ஆன் ஏர்த் அப்படிங்கிற ஒரு சீரியஸ் 1985லேருந்து 1986குள்ளே ரிலீஸ் ஆனது. அந்த ஒரு சீரியஸில் ஆன்டி மானிட்டருங்கிற ஒரு கேரக்டர் மொத்த யூனிவர்ஸையும் த்ரெட்டன் பண்ணுறாரு. அதனால் டிசியோட கிரேட்டஸ்ட் ஹீரோஸ் எல்லாருமே சேர்ந்து ஸ்டாப் பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. நம்மளோட அடுத்த லிஸ்ட்டில் இருக்கிற அடுத்த கேரக்டர் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா, மிஸ்டர் மிக்ஸி பிட்லக். இவர் பேர் கொஞ்சம் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இவரை சிம்பிளாக சொல்லினா மேன் ஆஃப் ஸ்டீலோட வில்லன். மிக்ஸி பிட்லக் இவர் வந்து 5th டைமென்ஷன்லேருந்து வந்திருக்காரு. அப்புறம் இவருக்கு வந்து எக்கச்சக்கமான எபிலிட்டிஸ் இருக்குது. இவர் வந்து ஒரு மிஸ்டீரியஸ் கேரக்டர். அவர் நினச்சது என்ன வேணால் செய்ய முடியும். ஸோ இந்தளவுக்கு ஒரு ஓவர் பவர்டு கேரக்டர் தான். இவர் வந்து மேன் ஆஃப் ஸ்டீலோட முக்கியமான ஒரு வில்லன். நெக்ஸ்ட்டு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நம்ம லிஸ்ட்டில் 5வது இடத்த பிடிச்சிருக்கிறது த ஸ்பெக்டர். இந்த ஒரு கேரக்டர் பார்த்துட்டிங்கன்னா, இவர் ஒரு வெரி பெரிய டிவைன் கேரக்டர். இவருக்கு வந்து இவர் வந்து ஸ்பிரிட் ஆஃப் வெஞ்சியன்ஸ். டிசி யூனிவர்ஸில் வந்து இவர் ஒரு ஸ்பிரிட் ஆஃப் வெஞ்சியன். இந்த மிஸ்டர் ஸ்பெக்டர் வந்து இது ஹோஸ்ட், இவருக்கு சாவே கிடையாதுங்கிற மாதிரி தான் இருக்குது. இவர் வந்து எந்த ஒரு ஹோஸ்ட்டை தேடி போனாலும் அவர் அங்கே உயிர் வாழலாம். அப்புறம் இவருக்கு எக்கச்சக்கமான பவர்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் எவ்ரி திங், என்ன வேணால் இவர் நினச்சதை பண்ணலாங்கிற மாதிரியும் பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கேரக்டர் பார்த்துட்டிங்கன்னா, சூப்பர்மேன் 1 மில்லியன் பிரைம். இந்த ஒரு கேரக்டர் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தெரியலையா கமெண்ட் பண்ணுங்கள், தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த ஒரு கேரக்டர் நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா, சூப்பர்மேனோட அடுத்த லெவல் ஆஃப் பவர்ஸ். ஸோ இதை பற்றி ப்ரீஃபாக நீங்கள் பார்க்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இதுக்குனே தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்துட்டோம்னா, மைக்கேல் டெமியூகோஸ். இந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டர்ன்றது பார்த்துட்டிங்கன்னா, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரொம்பவே ஒரு ஓவர் பவர்டு கேரக்டர். இது வந்து ஒரு காட்லி கேரக்டர் மாதிரி. ஸோ இவருக்கு வந்து எக்கச்சக்கமான எபிலிட்டிஸ் இருக்குது. அப்புறம் இவரோட ஆரிஜின் எபிலிட்டிஸ் பற்றி பெருசாக ஒன்றும் டிசி யூனிவர்ஸில் காட்டல. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டோம்னா, லூசிஃபர் மார்னிங் ஸ்டார். அவர் லூசிஃபர் மார்னிங் ஸ்டார் வந்து ஒரு என்ன சொல்கிறது, இன்ஃபினைட் பவர். மைக்கேல் டெமியூர்கோஸோட அடுத்த ஸ்டேஜ், அதாவது அவரோட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பவர்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இவருக்கு கொஞ்சம் இன்ஃபினைட் பவர்ஸ், அதாவது எக்கச்சக்கமான பவர்ஸ் இவருக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்துட்டோம்னா, ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது த ப்ரெசன்ஸ். கண்டுபிடிக்க முடியுதா யாருன்னு? சரி, நானே சொல்கிறேன். த ப்ரெசன்ஸ், இந்த கேரக்டர் தான் டிசி யூனிவர்ஸோட காட். ஆமாம், டிசி யூனிவர்ஸ்லேயே அந்த யூனிவர்ஸை கிரியேட் பண்ணது யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா, த ப்ரெசன்ஸ். இவர் ஒன்றா ஒரு டாக்கிங் டாகோட உருவத்தில் வருவார், அப்படி இல்லாட்டி ஒரு ஃபேட் ஏஜ்டு ஜென்டில்மேனோட உருவத்தில் வருவார். சம்டைம்ஸ் வெறும் வாய்ஸ் மட்டும் கூட வரும்.
ஸோ இதுதான் கைஸ் இந்த டாப் 8 டிசி கேரக்டர்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பர்மேன் 1 மில்லியன் பிரைம் பற்றியோ இல்லை இதில் ஏதாவது ஒரு கேரக்டரை பற்றியோ ஆரிஜினல் எபிலிட்டிஸ் போடுறதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.